குலசேகரன் பட்டினம் ஏவுதளத்திலிருந்து முதல் முறையாக ரோஹிணி சவுண்டிங் ராக்கெட்டை ஏவியது இஸ்ரோ. காற்றின் திசை வேகத்தை அளவிட 100 கிலோமீட்டர் உயரம் வரை செலுத்தி ஆய்வு. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைத்திடும் கலைஞரின் கனவு நிறைவேறியது. எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு திமுக எம்பி கனிமொழி பெருமிதம். திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக வாய்ப்பு. பல்லடத்தை தொடர்ந்து நெல்லையிலும் திமுக மீது பிரதமர் மோடி கடும் விமர்சனம். தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து திமுக காணாமல் போகும் என்று பேச்சு. நிதி முறைகேடு புகாரில் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க தடை இல்லை. பரிந்துரை மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தும் துணைவேந்தருக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். சட்டவிரோத சுரங்க வழக்கில் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவுக்கு சம்மன், நாளை நேரில் ஆஜராக சிபிஐ உத்தரவு. ஒன்றிய அரசை கண்டித்து ஈரோடு ஜவுளித்துறையினர் போராட்டம். 50,000 இசைத்தறிகளில் இன்று ஒருநாள் உற்பத்தி நிறுத்தம். திமுகவுடன் வெற்றி கூட்டணி தொடர்வதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. கலைஞர் நினைவிட நிகழ்ச்சியை காங்கிரஸ் புறக்கணிக்கவில்லை எனவும் விளக்கம். கடையில் கப் வாங்கி போராட்டத்தை எதிர்பார்க்கிறார் அண்ணாமலை. தமிழ்நாட்டு மக்களிடம் கதை எடுபடாது என ஆர்.பி. உதயகுமார் கடும் விமர்சனம். தூத்துக்குடியில் 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் பங்கு மகத்தானது எனவும் புகழாரம். தமிழ்நாடு வளர்ச்சியடைந்துள்ளதாக மோடியே ஒப்புக்கொண்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி பேச்சு. மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் பாஜக காலூன்ற முடியாது என திட்டவட்டம். மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம். நெல்லை, தூத்துக்குடி, மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினர் முழக்கம். இமாச்சல பிரதேசத்தில் பாஜக எதிர்க்கட்சி தலைவர் உட்பட 15 எம்எல்ஏக்கள் தற்காலிக நீக்கம். சட்டப்பேரவை தலைவர் அறையில் அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் நடவடிக்கை. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 16 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தள்ளுபடி. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கை 3 மாதத்தில் முடிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சேலம் பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் போராட்டம். முறைகேட்டில் ஈடுபட்ட பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தல். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக தமிழ்நாடு அரசின் அரசிதழில் வெளியீடு. நாடாளுமன்ற தேர்தலுடன் விளங்கோடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு. கோவை தொண்டாமுத்தூரில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியையை கட்டிப்போட்டு கொள்ளை.
25 சவரன் நகைகளை கொள்ளையடித்த இருவரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. பண மோசடி வழக்கில் புகழ்பெற்ற ராப் பாடகர் அப்துர் ரோசிக் ஆஜர் மும்பையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வாக்குமூலம். குஜராத் கடற்கரை பகுதியில் 3,300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். ஈரான் பாகிஸ்தானை சேர்ந்த 5 பேரை கைது செய்து விசாரணை. மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் இன்று மும்பை யூபி வாரியர்ஸ் அணிகள் மோதல். வெற்றி யாருக்கு என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.